ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோல நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது 4 வருஷம் மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருந்துட்டு அவரோட ஃபீல்ட வந்து UIUX டிசைனருக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிருக்காரு. அதுவும் செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு, அதுவும் 3 மந்த்ஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணிருக்காரு. நீங்க பாக்குறது 0 to Hero எபிசோட். நான் உங்க அருண் கிருஷ்ணமூர்த்தி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்களை பத்தி, நீங்க எங்க இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிருங்க. ஓகே ப்ரோ, பாக்குற எல்லா வியூவர்ஸ்க்கு வந்து வணக்கம். நான் வந்து அருண். நான் 3 வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு அப்புறம் இன்ஜினியரிங் வந்து 2018 வந்து நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சேன். 2 இயர்ஸ் வந்து நான் TVS வந்து ட்ரைனியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கங்க 1 வருஷம் அந்த கொரோனா டைம்ல வந்து கேப்பு, ஸோ ஒர்க் பண்ணல. அதுக்கடுத்து 6 மந்த் ஒரு மெக்கானிக்கல் கம்பெனிலும், 6 மந்த் வந்து டிசைனரா வந்து சென்னையில வந்து ஒர்க் பண்ணேன். அப் டு 2022 டிசம்பர் வரையும் வந்து நான் வந்து மெக்கானிக்கல் ஃபீல்டில் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைமில், அதாவது வந்து நான் ஜூலை 2022 வந்து என்ன சொல்கிறது, இந்த UIUX தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் எதனா பண்ணலாமா, நான் வந்து செல்ஃபாக வந்து என்ன சொல்கிறது ஃபிக்மா யூஸ் பண்ணி நான் வந்து என்னென்ன பண்ணணும் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன் அதை வச்சுட்டு UIUX பற்றி. அதுக்கப்புறம் கோர்ஸரான்னு சொல்லிட்டு ஒரு கூகுள் கோர்ஸ் இருக்குது, நான் வேணால் லிங்க் வந்து ப்ரோக்கிட்ட கொடுக்குறேன், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அவர் போடுவார், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கோர்ஸை வந்து நான் என்ரோல் பண்ணேன். அது வந்து 3 விதமான டைம் பீரியடில் இருக்குது. ஒன்று வந்து 1 மாதத்தில் நம்ம முடிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 3 மாதம் ஆகுது, 6 மந்த் இந்த டைம் பீரியடில் வந்து முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து சரி 3 மந்த்ஸில் முடிக்கிற மாதிரி நான் வந்து பிளான், அதாவது அதோட காஸ்ட் வந்து 2000 something எவ்வளோ வந்துச்சு. ஸோ அதை என்ரோல் பண்ணி நிறைய விஷயத்தில் கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட 7 கோர்ஸ் இருக்கும், நான் 7 கோர்ஸ் முடிக்கணும்னு ட்ரை பண்ணேன், பட் 4 தான் முடித்தேன். ஸோ அதை முடித்தேன் ஃபஸ்ட்டு. அதை முடித்தோன்னா தான் ஓகே, UIUX என்ன, அதில் வந்து வெறும் நம்ம யூஐ மட்டும் இல்லை, அது வந்து UXம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த அடுத்த அந்த போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு, டிசைன் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் வந்து என்ன சொல்கிறேன், நிறைய போர்ட்ஃபோலியோ ரெஃபர் பண்ணிவிட்டு என்னென்ன திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வந்து கோர்ஸராக பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிட்டேன். அது ரொம்பவே தப்பான விஷயம். ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணுங்கள், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த வச்சு நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்டு பண்ணுங்கள். அதுதான் வந்து கரெக்டான விஷயமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் போயிட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஸ்டடி வந்து ரொம்பவே தப்பு. ஆக்சுவலாக அதில் வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணலை அது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் செலக்ட் ஆக முடியும்? நம்ம என்ன தான் வந்து நான் ஒரு 50 கம்பெனியை வந்து இன்டர்வியூக்கு வந்து நான் இது பண்ணாலும், அப்ளை பண்ணியிருந்தாலும், அந்த கேஸ் ஸ்டடியை பார்த்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, இவன் என்ன எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்ல ஒரு கோர்ஸை வந்து லேர்ன் பண்ணுங்கள். அதாவது இப்போலாம் நிறைய ஆன்லைன்லேயே கோர்சஸ் இருக்குது, அதை என்ரோல் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து பில்டு பண்ணுறது வந்து கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் யூடியூபு, கோர்சரா, நெக்ஸ்ட் வந்து லிங்க்டின், அதாவது அடுத்தது நான் சொல்கிறேன். இதுதான் வந்து நான் ஸோ அப் டு டிசம்பர் வரையும் வந்து என்ன சொல்கிறேன், அந்த கோர்சராக தான் பில்ட் பண்ணி, கோர்சரால வீடியோஸ்லாம் பார்த்து இது பண்ணிவிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ இது பண்ணிவிட்டு இன்டர்ன்ஷாலாவில் வந்து நான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். இதுதான் வந்து என்னோட அந்த யூஎக்ஸ் ஜேர்னிக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்துச்சு. எப்போ எப்படி வந்து யூஐயுஎக்ஸ் டிசைனர் ஃபீல்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணீங்க? ஓகே ப்ரோ, எப்படி நான் வந்து யூஐயுஎக்ஸ்க்கு வந்து நான் ஸ்விட்ச் பண்ணேன்னா, நான் வந்து நான் சொன்னல ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் வரையும் வந்து நான் சொல்கிறேன், நான் ஒரு டெட்லைன் செட் பண்ணியிருந்தேன் டிசம்பருக்குள்ளே. எப்படின்னா வந்து நான் மெக்கானிக்கல் ஃபீல்டிலேருந்து யூஐயுஎக்ஸ் டிசைனருக்கு வந்து நான் ஃபீல்டு ஜம்ப் பண்ணணும், அதாவது எனக்கு வந்து ஜாப் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் கிடைச்சாவே போதும், ஏன்னா ரெசியூமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறதுக்கு ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டர்ன்ஷிப்பை வந்து ஃபுல்லாக தேட ஆரம்பித்தேன். இன்டர்ன்ஷாலா வெப்சைட்டில் வந்து என்ன சொல்கிறது, இன்டர்ன்ஷிப் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ண கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனி வந்து நான் அப்ளை பண்ணியிருப்பேன். அவங்களும் வந்து என்ன சொல்கிறது, என்னோட இதை பார்த்துட்டு அடுத்த ரவுண்டு வந்து என்ன சொல்கிற அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அசைன்மெண்ட்டும் உட்காந்து அவங்க சொல்கிற டெட்லைனுக்கு முன்னாடியே வந்து நான் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து நைட் எல்லாம் ஆஃப்டர்நூன், அதாவது காலையில் நம்மளோட மெக்கானிக்கல் ஃபீல்டில் வந்து 9 to 7 வரையும் வந்து ஒர்க் இருக்கும், சம்டைம் 9 வரையும் போகும் நைட்டு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு காலையில் டைம் இருக்கும், சாயந்தரம் டைம் இருக்கும், ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளஜாக வந்து இந்த அசைன்மெண்ட்ஸ் முடிக்கிறது, அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 10 கம்பெனியாவது வந்து இன்டர்ன்ஷிப்பில் இன்டர்ன்ஷாலாவில் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். இதெல்லாம் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். சாரி, அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் வந்து அசைன்மெண்ட்ஸ் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கம்பெனி, அதாவது பெங்களூரில் ஒரு கம்பெனி வந்து ஒரு கேமிங் கம்பெனி, அதில் வந்து இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க, ஒரு கான்செப்ட், ஒரு கேம் கான்செப்ட் கொடுத்தாங்க, அதை வந்து நான் ப்ரோட்டோடைப்லாம் பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். அவங்களும் ஒரு நாள் வந்து இன்டர்வியூ வந்து கால் வச்சுருந்தாங்க. ஸோ ஆன்லைன்லேயே அன்னைக்குன்னு பார்த்து நல்லா எனக்கு ஆஃபீஸ் லீவாக இருந்துச்சு. சரி,
அந்த இன்டர்வியூ வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணேன். இந்த மாதிரி கான்செப்ட் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி நேரில் வாங்க ஒரு நாள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நேர்லேயும் ஒரு நாள் நான் வந்து என்ன சொல்கிறது நவம்பர் டைமில் நான் போயிட்டு விசிட் பண்ணேன் அந்த கம்பெனியை. ஸோ எனக்கு வந்து அது பிடிச்சிருச்சு, சின்ன கம்பெனியாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸோ யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதையும். அப்படி தான் வந்து என்னோடய யூஐ யூஎக்ஸ் கரியர் வந்து அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆனது. சூப்பருங்க. ஷார்ட் பீரியடில் நீங்களா செல்ஃபாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு ஜாபுக்கும் அதை உங்களோட ஃபீல்டை வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, கிரேட். ஆக்சுவலாக ஓகே, எந்தெந்த வெப்சைட்ஸில் வந்து எனக்கு வந்து ஜாப்புக்காக சர்ச் பண்ணீங்க அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அந்த ஜாப் சர்ச் பண்ண வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மெயினாக வந்து நான் இன்டர்ன்ஷாலாக தான் யூஸ் பண்ணேன், ஏன்னா இன்டர்ன்ஷிப்காக. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது இண்டீடில் வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நான் நவுக்குரிய வந்து நான் சர்ச் என்ன சொல்கிறது நான் ட்ரஸ்ட் பண்ணல, ஏன்னா வந்து நான் மெக்கானிக்கலாக இருக்கும் போது நிறைய கம்பெனி அப்ளை பண்ணேன், அவங்க வந்து ஒன்றும் காண்டாக்ட் பண்ணதுனால நான் இன்டர்ன்ஷாலாகவும் ப்ளஸ் அந்த இண்டீடில் வந்து இண்டீட்லேயும் சரி அதை மாதிரி தான் நிறைய ரிஜெக்ட்னு வந்துட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அதை நான் கன்சிடர் பண்ணல. ஃபர்ஸ்ட் மெயினாக வந்து என்ன சொல்கிறது இன்டர்ன்ஷாலாவில் தான் நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது இண்டீடில் வந்து நான் கம்பெனிஸை வந்து என்னென்ன கம்பெனி ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட கம்பெனி டைரக்ட் வெப்சைட்டுக்கே போயிட்டு அந்த கரியர் ஃபீல்டில் போயிட்டு நான் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து டைரெக்டாக நம்மளை பார்த்து கூப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறது லிங்க்டின்ல வந்து என்ன சொல்கிறது நீங்கள் சூப்பரான ஆக்டிவாக இருங்க. லைக் வந்து என்ன சொல்கிறது உங்களோட போர்ட்ஃபோலியோ அந்த உங்களோட ப்ரொஃபைலை வந்து நல்லா பில்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர், நீங்கள் எஜுகேஷன், உங்களோட ஸ்கில் செட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே போடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் கரியருக்கு ரிலேட்டடாக இப்போ நீங்கள் வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைனராக இருந்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டு அதை உங்கள் ஃபீல்டுக்கு ஏற்ற பீப்புள்ஸை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அவங்க போடுற கண்டென்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறது உங்களோட நீங்கள் நாலேஜ் வந்து கெயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெக்ரூட்டர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. டேரெக்டாக அவங்களுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ப்ளஸ் ரெக்ரூட்டர் வந்து அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம இமீடியட்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மூணு ஃபீல்டு அதாவது இந்த மூணு வெப்சைட் மூலமாக தான் வந்து ஜாப்ஸ்லாம் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் சொன்ன எல்லா ரிசோர்ஸையும் வந்து என்ன சொல்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்குற வந்து யூஸ்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அருண், ரீசெண்டாக வந்து ஏதோ கம்பெனி வந்து செலக்ட் ஆன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த இன்டர்வியூ அதாவது இப்போ ரீசெண்டாக இப்போ ஒர்க் பண்ணுற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ரவுண்டு வந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து எப்படி அப்ளை பண்ணேன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இண்டீட்ல வந்து அது வேகன்சி இருந்துச்சு, நான் டேரெக்டாக அவங்களோட கம்பெனி வெப்சைட்ஸில் போட்டு என்னோட ரெசியூமே, கவர் லெட்டர், போர்ட்ஃபோலியோ, அப்புறம் லிங்க்டினோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கொடுத்துட்டு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நான் வந்து கொடுத்த பண்ணேன். ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு சடனாக கால் வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ஓகே உங்கள் பேன்ஸ் ப்ரொஃபைல் பார்த்தேன், ஓகே வருது, எந்த கேஸ் ஸ்டடியை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நானும் சரி ஓகே ஒரு கேஸ் ஸ்டடி நான் ரெடி பண்ணியிருந்தேன் பக்கவா அதை வந்து சொன்னேன். அதுக்கப்புறம் ஓகே கேஸ் ஸ்டடி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னோடனே ஃபுல்லாக நான் அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் இதுக்காக இப்படி சூஸ் பண்ணிங்க, அதை சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் ஏ டு செட் விடாமல் எல்லாமே கேட்டுருந்தாங்க. இதை அரேஞ்ச் பண்ணி எதுக்காக, அந்த லேபிள் ஏன் எதுக்காக போட்டிருக்கீங்க, இது ஏன் முதல்ல வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரவாக வந்து கேட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன சொல்கிறது சரி ஓகே உங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பேன், இந்த அசைன்மெண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கான ஒரு லேண்டிங் பேஜ், ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து கிரியேட் பண்ணிட்டு ப்ளஸ் அவங்க ஒரு இன்புட்டாக வந்து என்ன கொடுத்தாங்கன்னா நான் வந்து எதுக்காக நான் இந்த கலர்ஸு அப்புறம் டைப்போகிராஃபி எதுக்காக இதை சூஸ் பண்ணி எல்லாமே நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஓகே நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் வந்து போட ஆரம்பித்தேன். எல்லாருமே வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நான் தப்பு பண்ண என்னன்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா வெறும் நம்ம அந்த லேண்டிங் பேஜ் மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து அதை பார்த்து இதை பார்த்து நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம பண்ணி முடிச்சிடும். அப்படி பண்ணாமல் நம்ம எதுக்காக இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் கூகுள் சர்ச்சில் சரி நான் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி என்ன சொல்கிறது நான் கொஞ்சம் யூஎக்ஸ் ரிலேட்டடான கொஞ்சம் ரிசர்ச் எல்லாமே பண்ணி அதில் வந்து அந்த ஃபிக்மாலேயே வந்து நான் லிங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்துச்சு. ஸோ அதையும் வந்து இன்டர்வியூ வந்து சொன்னாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டு அதாவது செகண்ட் ரவுண்டில் வந்து நான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிட்டேன். தேர்ட் ரவுண்டு வந்து ஸோ இது ரிவ்யூ பண்ணுறாங்க நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆன்லைனில் வந்து என்ன சொல்கிறது இன்டர்வியூ இருந்துச்சு. மூணாவது ரவுண்டு நான் எல்லாமே டீட்டெயிலாக சொன்னேன், இதனால தான் வந்து இதோட அலைன்மெண்ட்ஸ்லாம் இப்படி நான் போட்டு வச்சிருக்கேன், இது கலர் ஏன் சூஸ் பண்ணேன், இந்த கலரோட ரீசன் வந்து சைக்காலஜி கலர் மூலமாக வந்து என்ன சொல்கிறது சக்ஸஸ் ரிலேட்டடாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது நான் ஓப்பனாக வந்து எந்த எதுவுமே இல்லாமல் நான் எல்லாமே சொல்லி முடித்தேன். என்ன ஆகுமா பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே சொன்னேன். அவங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு ஃபஸ்ட்டு.
சில பல தப்பு இருந்துச்சு, அதுவும் வந்து சொன்னாங்க. நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஒரு ஹாஃப் அன் அவர் போயிடுச்சு அந்த ரவுண்டும், எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டாங்க. அப்புறம் நாலாவது வந்து என்ன சொல்றது, ஹெச்ஆர் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் ஜாயினிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து ஆஃபர் லெட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. மெயினான திங் என்னன்னா வந்து மூணு ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க, பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணவங்க இல்லை தூரத்து பர்சன்ஸ் தெரிஞ்ச பர்சன்ஸ் எல்லா நம்பர்லாம் நான் வந்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கும் கான்டாக்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காங்க. வேற லெவல் அருண், கங்க்ராட்ஸ். ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற வியூஸ்க்கு வந்து நீங்கள் எதனா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லலாம். ஓகே ப்ரோ, ஃபைனலாக வந்து இந்த இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு வந்து, பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறேன் ஓகே, உங்களை வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். இந்த டெட்லைனுக்குள்ளே நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த கோர்ஸை முடிச்சுட்டு நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டெட்லைன் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அதுக்காக வந்து டெய்லியும் வந்து என்ன சொல்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து என்ன சொல்கிறது, அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறேன், டிசம்பருக்குள்ளே நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் 10 நவம்பர் 15th வந்து எனக்கு சொல்கிறது அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் இருந்துச்சு. ஈஸியாக என்னென்ன நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏன் நம்ம வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆக மாட்டோம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன சொல்கிறது கிளியர் பண்ண பாருங்கள். லைக் வந்து என்ன சொல்கிறது, கம்யூனிகேஷனில் பிரச்சனையா, இல்லை வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற பிரச்சனையா, இல்லை டிசைனில் பிரச்சனையாக இருக்கா, நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்காக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க, தைரியமாக இருங்க. தைரியமாக இருந்து நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க. ஈஸியாக வந்து உங்களால் முடியும், ஈஸியாக வந்து இன்டர்வியூ வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். இதை மட்டும் நினச்சி பாருங்கள். தேங்க்யூ நான் வந்து வாட்ச் பண்ணதுக்கு வந்து தேங்க்யூ. ஓகே அருண், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க, யூஐயூஎக்ஸை பற்றி எப்படி அந்த ஃபீல்டை வந்து சுவிட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு ஷேர் பண்ணால், உங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த என்ன சொல்கிறது, யாருனா வந்து இந்த ஜாபை ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் எதனா எந்த ஃபீல்ட் பீப்புளை கூப்பிட்டு நான் வந்து என்ன சொல்கிறது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பீஸ்.